ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ் ஐஎம் சுரேஷ் கண்ணன் இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கிராமர் டாபிக் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ரெண்டு கிராமர் ஐட்டம் என்ன அப்படின்னா ஃப்ரேஸ்னா என்ன கிளாஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்டே ஃபஸ்ட்டு பண்ணிக்க முடியும் ஓகே இந்த ரெண்டு வீடியோக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லையே ஃப்ரேஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் கிளாஸ் அண்ட் அதோட டைப்புக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு வீடியோவுக்கான லிங்க் மேலே கார்ட்ஸ்லேயும் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரேஸோட ஷார்ட்டஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனையும் கிளாஸ் அண்ட் அதோட டைப்போட ஷார்ட்டஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்த்துட்டு நம்ம சிம்பிள் காம்ப்ளக்ஸ் காம்பவுண்ட்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ்னால் என்ன A ஃப்ரேஸ் is a group of words. இது ஒரு வார்த்தைகளாக சேர்ந்த ஒரு வாக்கியமாக இருக்கும் இட் do நாட் have அ சப்ஜெக்ட் ஆர் verb. நவுன் இருக்கும் பட் அது சப்ஜெக்ட் ஆக்ட் ஆகாது அது என்ன சார் நவுன் இருக்கும் சப்ஜெக்டாக ஆக்ட் ஆகாது ஸோ நவுன் வந்திருந்து அதுக்கப்புறம் ஒரு verb இருந்தால் தான் அந்த நவுன் ஆக்ட் ஆக்டாகும் இல்லை அப்படின்னு அது நவுனாகவே இருந்துரும் ஃப்ரேஸுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் புவர் கமா ஹீ இஸ் honest. இங்கே இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் புவர் அப்படிங்கிற இந்த பார்ட் தான் ஃப்ரேஸ் ஏன்னா இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்குது இங்கே நவுன் இருந்தாலும் வேர்பு இல்லாத காரணத்தினால இங்கே இது சப்ஜெக்டாக செயல்படலை ஸோ அப்போ இது ஃப்ரேஸ் ஹீஸ் ஆனஸ் அப்படிங்கிறது இங்கே மெயின் கிளாஸ் இதை நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் இப்போது கிளாஸோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் தே ஆர் மெயின் கிளாஸ் அண்ட் சபார்டினேட் கிளாஸ் ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸ் என்னென்னு பார்ப்போம் ஏ மெயின் கிளாஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மேட் அப் ஆஃப் அ சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் தட் டுகெதர் எக்ஸ்ப்ரெஸ் அ கம்ப்ளீட் மீனிங் இப்போது மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் இருக்கும் வேர்பு இருக்கும் அந்த சென்டென்ஸ்க்குள்ளேயே அந்த அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் கம்ப்ளீட் ஆகிருக்கும் வேறு எந்த சென்டென்ஸையோ வேறு எந்த வார்த்தைகளையோ நம்பியிருக்காது எக்ஸாம்பிள் ராகவ் வாக்ட் ஃபாஸ்ட் இங்கே வாக்ட் அப்படிங்கிறது மெயின் வேர்பில் டூ இந்த மெயின் வேர்ப் டூக்கு முன்னாடி இருந்துக்கிற ராகவ் அப்படிங்கிற நவ் இங்கே சப்ஜெக்டை ஆக்ட் ஆகுது ஏன்னா நடந்தது யார் அந்த வேர்பை செஞ்சது யார் அவங்க தான் சப்ஜெக்டு அப்போ ராகவ் வந்து சப்ஜெக்ட் ஃபாஸ்ட்டு வந்து அட்வேபு ஏன்னா வாக்கு அப்படிங்கக்கூடிய வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வேர்பு ஃபுல் ஸ்டாப் இது சென்டென்ஸ் ஒட்டு மொத்தமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ அவன் வேகமாக நடந்தான் அப்படின்னு சொல்லி இந்த மீனிங் கம்ப்ளீட் ஆகுது ஸோ அப்போ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டும் வேர்பும் வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது மெயின் கிளாஸ் ஓகே செபானியட் கிளாஸ்னால் என்ன ஏ செபானியட் கிளாஸ் இஸ் எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்

ஸோ இங்கே ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு வா ஸ்கேட் அப்படிங்கிறது வேபு ஸோ இந்த கமா வந்திருக்கனால ஃபஸ்ட்டு பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டை நம்ம பிரிச்சுக்கிறோம் ஐ க்ரீப்ட் இன்சைட் அப்படிங்கிறது நான் உள்ளுக்குறால் அழுதேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு இங்கே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ அப்போ இந்த பார்ட் வந்து மெயின் கிளாஸ் இங்கே அழுதோ எனக்கு பயமாக இருந்தபோதும் அப்படின்னு வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை ஸோ இது சபானேட் கிளாஸ் இது எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா இது மெயின் கிளாஸை ரெஃபர் பண்ணும்போது என்ன ஆயிடுது கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ இதுதான் கிளாஸஸ் அண்டு ஃப்ரேஸஸ்க்கான எக்ஸாம்பிள் இந்த கிளாஸும் ஃப்ரேஸும் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டையே புரிஞ்சுக்க முடியும் ஸோ டென்த்தில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாவோ காம்பவுண்ட் சென் சென்டென்ஸாகவோ மாற்ற சொல்லியிருப்பாங்க இல்லை அப்படின்னா அவங்க டேரெக்டாக ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அது சிம்பிளாக காம்ப்ளெக்ஸாக காம்பவுண்டான்னு கண்டுபிடிச்சி அவங்க எதுவாக மாற்ற சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம மாற்றணும் வரைக்கும் ஒரே ஒன்று இப்போ சிம்பிள் கொடுத்துனாங்கன்னா காம்ப்ளெக்ஸாக மட்டும் மாற்ற சொல்லுவாங்க மற்ற ரெண்டுமே மாற்ற சொல்லியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் ஸோ இப்போ நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு சிம்பிள் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரேஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் இப்படி வந்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் மெயின் கிளாஸ் மட்டும் வந்துருக்கலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சொன்னக்கூடிய பாயிண்ட் ஆனால் ஃப்ரேஸ் ப்ளஸ் மெயின் கிளாஸ் தான் அப்போ வரும் வெறும் மெயின் கிளாஸ்லாம் எப்போயும் வராது ஓகே இந்த ஃப்ரேஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வி ஹவ் சம் கீவேர்ட்ஸ் இந்த கீவேர்டெலாம் இருந்து அது ஃப்ரேஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அது ஃப்ரேஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த ஒட்டுமொத்த சென்டென்ஸுமே சிம்பிள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அந்த கீவேர்டெலாம் என்ன இன்ஸ்பைட் ஆஃப் ப்ளஸ் வே ப்ளஸ் ஐஎன்ஜி comma despite plus noun in the event of in case of on plus verb plus ing being as a result of on account of because of due to owing to long to அதோட செய்ந்து ஒரு short to அப்புன் வந்தாக் கூட இம்மா phrase அப்புன் சொல்லாம் in order to beside plus verb plus ing without plus verb plus ing ஸோ இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃப்ரேஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது சிம்பிள் சென்டென்ஸாக தான் இருக்கும் ஓகே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அண்ட் அதோட செக்ஷன் என்ன ஒன் மெயின் கிளாஸ் அண்ட் ஒன் மோர் சபார்டினேட் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட சபார்டினேட் கிளாஸாகவோ இருந்தால் அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மெயின் கிளாஸ் அண்ட் சபார்டினேட் கிளாஸ் ஆர் கம்பைன்டு பை சபார்டினேட் கன்செக்ஷன் இந்த சபார்டினேட் கிளாஸையும் மெயின் கிளாஸையும் இணைக்கக்கூடிய இணைப்பு சொல்லால் எது செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபார்டினேட் கன்ஜெக்ஷன் செயல்படும் அதை நம்ம கீவேர்டாக ஞாபகம் வச்சுப்போம் ஸோ அப்போ இந்த கீவேர்டெலாம் வந்துச்சுன்னா இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த கீவேர்டெலாம் என்ன தோ அல் தோ ஈவன் தோ இஃப் கேன் வில் குட் உட் அன்லஸ் கே நாட் வென் அஸ் 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 சின்ஸ் பிகாஸ் ஸோ தட் கே நாட் ஸோ தட் மட்டும் நாட் ஓன்லி பட் ஆல்சோ ஆஃப்டர் இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு சென்டென்ஸில் இடம்பெற்றிருந்தது அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை கண்டிப்பாக ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபாடினேன் கிளாஸும் இருக்கும் நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம் மற்ற சென்டென்ஸ்க்கு என்ன பண்ணலாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன டூ மெயின் கிளாஸஸ் கம்பைன்டு பை கோஆர்டினேட்டிங் கன்செக்ஷன் ரெண்டு மெயின் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த ரெண்டு மெயின் கிளாஸும் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷனால் இணைக்கப்பட்டிருக்கும் ஓகே கன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்கலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கன்ஜெக்ஷன்னா என்ன டென்த் ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் அதுக்கான லிங்கும் உங்களுக்கு மேலே கார்ட்ஸில் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் வேணும் அப்புடின்னா இந்த கன்ஜெக்ஷன்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே காம்பவுண்ட் சென்டென்ஸை நம்ம எந்த மாதிரியான கீவேர்டை வச்சு கண்டுபிடிக்கலாம் பட் எட் ஸ்டில்

ஓகே சார் இந்த கீவேர்டெல்லாம் நம்ம தனித்தனியாக கொடுத்தீங்களே எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே இப்போ உங்களுக்கு பிக்சரில் பாருங்கள் ஒரு க்ளியரான ஐடியா கிடைக்கும் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இருந்து காம்ப்ளெக்ஸும் காம்ப்ளெக்ஸில் இருந்து காம்பவுண்டும் நம்ம சேஞ்ச் ஆக போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு டேப்லட் காலத்தை எடுத்துக்கிங்களே ஃபஸ்ட்டு நான் ஏ அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்ஸ்பைட் ஆஃப் ப்ளஸ் வ ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் பொழுது அதை நம்ம காம்ப்ளெக்ஸில் மாற்றும் போது தோ அப்படி இல்லைன்னா அல்டோ அப்படிங்கிற கன்ஜெக்ஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றணும் ஓகே அதே சென்டென்ஸ் எப்படி நம்ம காம்பவுண்டாக மாற்றுறது அப்படின்னா பட் எட் ஸ்டில் அப்படிங்கக்கூடிய இந்த இணைப்பு சொல்ல தான் நம்ம என்ன பண்ணணும் காம்பவுண்ட் சென்டர்ஸாக மாற்றணும் ஸோ அப்போ இந்த டேப்லர் காலம் பிக்சரில் தெரியக்கூடிய இந்த டேப்லர் காலம் ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் உங்கள் கிராம நோட்டை எழுதி வச்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த கன்வென்ஷனை நம்ம என்ன பண்ண முடியும் சேஞ்ச் பண்ண முடியும் சிம்பிளில் கொடுத்து அது காம்ப்ளெக்ஸாகவோ காம்பவுண்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த டேப்லர் காலம் உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம் ஸோ இந்த டேப்லர் காலத்தை உங்கள் கிராம நோட்டை எழுதி வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம டேப்லர் காலத்தை யூஸ் பண்ணி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன் ஸ்டூடப் இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் புக்கிலே கொடுத்துருக்காங்க அதை தான் நான் உங்களுக்கு நான் டிவைட் பண்ணி நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் இது என்ன சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும் ஆன் சீயிங் இருக்குது ஆன் ப்ளஸ் வே ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிற கீவேர்டு இருக்குது அப்போ ஆன் ப்ளஸ் வே ப்ளஸ் ஐஎன்ஜி கீவேர்டு வந்தால் அது சிம்பிளாக காம்ப்ளக்ஸாக கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃப்ரேஸ் ஃப்ரேஸ் இருந்தாவே அது சிம்பிள் சென்டென்ஸ் சிம்பிளில் செகண்ட் கேட்டகரியில் வருது சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுது காம்ப்ளெக்ஸில் செகண்ட் கேட்டக்கரியாக மாற்றணும் அப்போ காம்ப்ளெக்ஸில் செகண்டாக போது என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா தென் அப்படி இல்லைனா அசூனஸ் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும் ஓகே இப்போது காம்ப்ளெக்ஸாக மாற்றுறதுக்கு நமக்கு தேவையான ரெண்டு ஒரு மெயின் கிளாஸும் ஒரு செபானெட் கிளாஸும் வேணும் இங்கே த சில்ட்ரன் ஸ்டூடப் அப்படிங்கிறது மெயின் கிளாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது ஃப்ரேஸ் அப்படின்னா கண்டிப்பாக சிம்பிளில் ஒரு ஃப்ரேஸும் ஒரு மெயின் கிளாஸும் இருக்கும் ஃப்ரேஸ் கண்டுபிடிச்சினோம் அப்போ பேலன்ஸுக்கு இருக்குது மெயின் கிளாஸ் அந்த மெயின் கிளாஸை அப்படியே நம்ம கீழே இறங்கிக்கலாம் இந்த சில்ட்ரன்ஸ் ஸ்டூடப் இது மெயின் கிளாஸாக காம்ளக்ஸ் ஆட் ஆக போகுது அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டான அந்த ஃப்ரேஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வென் இல்லைனா அசூனஸ் வச்சு சேஞ்ச் பண்ணி ஒரு சபானிட் கிளாஸாக யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இடத்துல என்ன பண்ணுறோம் அசுனஸை யூஸ் பண்ணுறோம் அசுனஸ் அப்படி இல்லைனா நீங்கள் வென் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அசூனஸ் சபானிட் கிளாஸுக்கு சப்ஜெக்ட் இருக்கும் வேர்பும் இருக்கும் அதோடு சேர்ந்து ஒரு சபானிட் கன்ஜெக்ஷன் இருக்குன்னு நம்ம சொன்னோமா அசூனஸ் அப்படிங்கிறது ஒரு சபானிட் கான்ஜெக்ஷன் அப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் போடணும் இங்கே சப்ஜெக்ட் யார் ரெண்டு நவுன் இருக்காங்க டீச்சரும் ஒரு நவுன் தான் சில்ட்ரனும் ஒரு நவுன் தான் அப்போது யார் அந்த வேர்பை செஞ்சால் அப்போ ஸ்டூடு தான் அங்கே வேர்பு அந்த வேர்பை செஞ்சது யார் சில்ட்ரன் அப்போ அவங்க தானே சப்ஜெக்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் த சில்ட்ரன் இங்கே என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு சி ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃப்ரைஸில் இருக்கிறத நம்ம என்ன பண்ண மாத்தணும் சொன்னால் இங்கே வேர்பு என்ன இருக்குது சி தான் வேர்பு ஓகேவா அப்போ சி வே நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டூடு அப்படிங்கிறது வி டூ அப்படிங்கிறதுனால சியையும் நம்ம என்ன பண்ணுறோம் வி டூவாக மாற்றி சில்ட்ரன் பக்கத்தில் சா அப்படின்னு எழுதுகிறோம் சில்ட்ரன் யாரை பார்த்தாங்க அதுதான் ஆப்ஜெக்ட் டீச்சரை பார்த்தாங்க அப்போ டீச்சர் கமா மறுபடியும் த சில்ட்ரன் ஸ்டூடப்னு எழுதணும் பட் நம்ம ஆல்ரெடி சில்ட்ரனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்ட ஒரு லெசனில் ஸோ ஒரு நவுனை ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நவுனை அப்படியே யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அதை ப்ரொனோனாக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் இதுதான் ப்ரனௌன் ரூல்ஸ் அதுக்கான வீடியோவோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மேலே கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் முடிஞ்சுனா செக் பண்ணி பாருங்கள் ஓகே சில்ட்ரன் சொல்லிட்டோமே அப்போ ப்ரனௌன் என்ன சில்ட்ரனுக்கு ப்ளூரலுக்கு சொப்பதே பேலன்ஸ் என்ன இருக்குது ஸ்டூடப் ஃபுல் ஸ்டாப் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டான அசுனஸ் த சில்ட்ரன் த டீச்சர் அப்படிங்கிறது சபார்டினேட் கிளாஸ் ஏன்னா அங்கே அசுனஸ் அப்படிங்கிற ஒரு சபார்டினேட் கன்செக்ஷன் வந்திருக்கு தே ஸ்டூடப் அப்படிங்கிறது மெயின் கிளாஸ் அவங்க எந்திரிச்சு நின்றாங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனால் சபார்டினேட் கிளாஸ் என்ன ஆகலை கம்ப்ளீட் ஆகலை ஸோ அப்போ ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸும் சபார்டினேட் கன்சக்ஷனால் இணைந்திருப்பதால் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஸோ இப்படி தான் ஒரு சிம்பிள் சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக நம்ம மாற்றணும் ஓகே இந்த வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சிம்பிள் சென்டென்ஸும் ஒரு சிம்பிள் இருந்து காம்ப்ளெக்ஸில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் இல்லை காம்ப்ளெக்ஸ் டூ சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் காம்பவுண்ட் டு சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சேஞ்சஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் ஆஃப் பண் செக் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீ வில் மீட்டான் அனதர் ஒன்புல் கிராமர் டாபிக் அட்டில் தன் பாய் அண்ட் ஷைனிங் ஆஃப் திஸ் இஸ் சுரேஷ் கண்ணன் ஆன் விஎஸ்கே டீச்சர்ஸ் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சி நிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டுஎஸ்கே டீச்சர்ஸ் ஹேவ் அ குட் டே